Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம குழந்தைகளுக்கான இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு சரளாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு எம்மி ஃபுட்ஹட் தமிழ். இது வரைக்கும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த சரளாக் செய்யறதுக்கு இந்த டம்ளர்ல கால் டம்ளருக்கும் கம்மியா பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதாவது 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அரை டம்ளர் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 கப் வந்து 1 டம்ளர் வந்து பொரி, அப்புறம் 4-5 பாதாம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இந்த எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கணும். பொட்டுக்கடலை சேர்த்து லைட்டாக கலர் மாற அளவுக்கு வறுத்தா போதும். நான் நிறைய பேபி ஃபுட் செரலாக் பேபி ஃபுட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்குறது வந்து இதை வந்து டெய்லி கொடுக்கலாமா, டெய்லி காலையில் கொடுக்கலாமா, சாயங்காலம் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. எப்பயுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே மாதிரி உணவு வந்து கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி நிறைய டேஸ்ட் வந்து பழக்கி விடுங்க. இது வந்து நீங்கள் ட்ராவல் போகிறப்ப எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நம்ம வந்து இது குக் பண்ணாமல் அப்படியே நல்ல பாயிலிங் வாட்டர் சேர்த்து தான் நம்ம குக் பண்ண போகிறோம். டெய்லி கொடுக்கலாமான்னு கேட்டால் டெய்லி கொடுக்க வேண்டாம், வாரம் ஒரு தடவை கொடுத்தா போதும். ஏன்னா அதில் பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால அந்த மோஷன் போகிறது வந்து கொஞ்சம் வந்து கான்ஸ்டிபேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் வந்து நீங்கள் வந்து வாரம் ஒரு தடவை இல்லை 2 தடவை அப்படி கொடுக்கலாம் இந்த செரலாக்கை. நீங்கள் டெய்லி கொடுக்குறதுக்கு ஏதாவது செரலாக் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சத்து மாவு பெஸ்ட்டு. சத்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணோன்னா 6 மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் வச்சு கஞ்சி மாதிரி கூல் மாதிரி ஈவினிங் டைமில் நீங்கள் காய்ச்சி கொடுக்கலாம். 20 பொருள் சேர்த்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பொட்டுக்கடலை அவல் பாதாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன். இப்போ கடைசியாக வந்து பொரி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூட்லேயே இருந்தால் போதும். ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் வச்சுருந்துட்டு பிளேட்டில் மாற்றி இது நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாமுக்கு பதிலாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 4 முந்திரி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைக்க போகிறேன். இப்போ அரைச்ச அந்த பவுடரை கண்டிப்பாக வந்து சலிச்சுக்கோங்க. நல்ல மாவு வந்து நைஸாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சலித்த மாவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நான் அவ்வளோதான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் ஸ்டோர் பண்ணதில்லை. ஏன்னா கம்மியாக தான் செய்வேன் நான் எப்பயுமே இந்த செரலாக் செய்யும்போது. இப்போ இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா பாயில் பண்ண நல்லா சுடு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து லம்ப்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு இது வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமே கெட்டியாக இடனை பொட்டுக்கல்லாம் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் எதுவுமே சேர்த்து கொடுக்க வேணாம், அப்படியே நீங்கள் ஃபீட் பண்ணலாம். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் கொஞ்சமாக வந்து சர்க்கரை இல்லைனா தேன் இல்லைனா கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் கொடுக்கலாம். என்னோடய பாப்பாவுக்கு வந்து இதில் தேன் கலந்து கொடுத்தா தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதில் போட்டு கொடுக்குறேன். இது சில பேர் வந்து 6 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் வந்து என்னோடய பாப்பாக்கு இது வந்து 8 மாதத்துலேருந்து தான் கொடுக்க ஆரம்பித்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுருங்க.